ஹெல்த்தி பியூட்டி சீக்ரெட் வைங்கும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து ரோஸ் மில்க்கு. இப்போது நான் வந்து சம்மருக்கான ரோஸ் மில்க் ட்ரிங்க்கு செய்ய போகிறேன். பாதாம் கோன் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஊற வச்சிடுங்க ஃப்ரெண்ட். நைட்டு ஊற வச்சு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா சில்னஸ்ஸாக இருக்குது. இது பாதாம் கோனு மற்றும் சப்ஸா இது கூட போட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு பவுலில் உங்கள் தேவைக்கேற்ற போட்டு மில்க்கு, ரா மில்க்கு, காய்ச்சாத பால் போட்டுடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் மில்க்கு ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, ஃபுட்டு கலர், அது போடுறேன். இந்த ரோஸ் மில்க் ட்ரிங்க்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட். இந்த சம்மருக்கேற்ற ஜூஸ் இது. இப்போ சுகர் போடுறேன், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற சுகர் போட்டுக்குங்க ஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட். ரோஸ் மில்க் ட்ரிங்க்கு டேஸ்டியாக சுவையாக இருக்கும். இது வந்து இப்போ ஐஸ் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, பாதாம் கோன், இது சத்தான பொருட்கள் இருக்குது இதில். பாதாம் கோன், சப்ஸா, பால், சர்க்கரை மற்றும் ஃபுட் கலர், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த ட்ரிங்க்கு சூப்பராக டேஸ்டியாக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட். நீங்களும் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்கு போட்டு குடிங்க ஃப்ரெண்ட். ரோஸ் மில்க் ட்ரிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கிளாஸில் போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட், பார்க்கும்போதே நல்லா இருக்குது, கலராக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னும் சில்னஸ் ஆன பிறகு கூட சாப்பிட்லாம். நல்லா இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. நான் வந்து ஐஸ் வாட்டர் கூட சேர்த்து இந்த ரோஸ் மில்க் ட்ரிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட், கலரிஷாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாதாம் கோன், ஜிகர் தண்டா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது நல்லா இருக்கும். இப்போ வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களுக்கு தெரியணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆல் என்று ஆப்ஷனில் வச்சுக்குங்க ஃப்ரெண்ட். அப்போதான் நான் போடுற பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.